இந்த வீடியோ பதிவாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் நஞ்சர்களுக்கும் எனது வணக்கங்கள் நான் அசோக்ராஜ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா எப்படி வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது ஆன்லைன் மூலிமா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படி ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழ் வந்து நம்ம உங்களுடைய மொபைல் மொபைல் மூலியமாகவோ இல்லைனா உங்களுடைய லேப்டாப் மூலியமாகவோ இல்லை டெஸ்க்டாப் மூலியமாகவோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொ சொல்கிறேன் இது ஒரு சின்ன வீடியோ தான் ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடையாக வந்து சார் இந்த சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் வீடியோஸ் தவிர்த்து இந்த மாதிரி வந்து மக்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோலாம் வந்து நாங்கள் ஆல்வேஸ் வந்து டவுன்லோட் ஐ மீன் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பேஜ் போயிடுங்க கூகுள் பேஜ் போயிட்டு சென்னை கார்பரேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்றத வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சர்ச் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும் இந்த இடத்துல சென்னை டாட் சென்னை கார்ப்பரேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு நீங்கள் சொல்லி இது பண்ணிவிட்டு இந்த கூகுள் சர்ச் இருக்குல்ல இந்த இடத்துல நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அங்கே மேலே பார்த்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் பாருங்கள் வெல்கம் டு கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் இருக்குது தெரியுங்களா ஸோ ஃபஸ்ட்டு இது வெல்கம் டு சென்னை வெல்கம் டு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது இந்த மாதிரி பேஜ் வரும் ஸோ இந்த பேஜ் வந்து ஃப்ரண்ட் பேஜ் இதில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் கீழே போகணும் கீழே ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா ஸ்க்ரால் சென்ஸ் என்னென்னா அது இந்த பட்டன் இருக்குது தெரியுங்களா இந்த 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 இது இருக்குல்ல இதில் நீங்கள் கொஞ்சம் கீழே நீங்கள் டவுன் டவுன் இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிட்டே வாங்க ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல இந்த ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் வரும் ஸோ பர்த்டிஃபிகேட் டெத் சர்ட்டிஃபிகேட் அந்த மாதிரி வரும் இப்போ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா எப்படி பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் க்ளிக் பண்ணணும் ஸோ க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் ஸோ ஆன்லைன் ஃபெசிலிட்டி ஃபார் வெரிஃபிகேஷன் ஆர் பிரிண்டிங் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து டேட்டு எந்த டேவில் வந்து அவங்க பிறந்தாங்களோ அந்த டே அதுக்கப்புறம் எந்த மந்த்தும் அந்த மந்த்த் செலக்ட் பண்ணுங்க எந்த இயரும் அந்த இயரை செலக்ட் பண்ணுங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுருக்குமே வருது சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்த ஏதாவது ஒரு டேட் ஒண்ணு கொடுத்துட்டு நான் இதுல உங்களுக்கு சர்ச் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா சோ அது மாதிரி வந்து ஜெண்டர்னா என்ன ஜெண்டர் நீங்க இதுல வந்து பண்ணணும் ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெரிபிகேஷன் கோடு இந்த கோடு இருக்கு தெரியுங்களா இந்த கோடை வந்து நீங்க டைப் பண்ணணும் டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்ல எத்தனை பேர் பிறந்திருக்காங்களோ அவங்களோட டீடெயில்ஸ் எல்லாமே வரும் சரிங்களா ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டேன் நான் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அங்கே போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ இந்த இடத்துல நீங்க அதன சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு சொல்லி நான் இங்கே சும்மா போட்டிருக்கேன் அதுமாரி மாதிரி வந்து மே ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன் வெரிஃபிகேஷன் கோடு என்ட்ரு பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சமிட்னு ஒரு பட்டன் இருக்குது தெரியுங்களா இதை நீங்க க்ளிக் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ண உடனே டக்குன்னு அடுத்த பேஜில் வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அந்த டேட்ல பிறந்திருக்காங்களோ அந்த அந்த டேட்ல பிறந்தவங்களுடைய சைல்ட் நேம் சைல்டு நேம் எல்லாம் இந்த பக்கம் வரும் ஃபாதர் நேம் எல்லாம் இந்த பக்கம் வரும் ஸோ நீங்க இந்த சைல்ட் நேம் பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சைல்ட் நேம் அந்த ஃபாதர் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பேஜ் மட்டும் இல்ல திருப்பி இது நீங்க இந்த பட்டனை வந்து ஸ்க்ரால் பண்ணி கீழே டவுன் கொண்டு போனீங்கன்னா நிறைய பேஜ் அந்த பேஜ்ல நிறைய எத்தனை பேர் பிறந்திருக்காங்களோ அத்தனை குழந்தைகளுடைய நேமும் இதில் வரும் சரிங்களா நான் ஒரு சிம்பிளிஃபைக்காக ஃபர்ஸ்ட் பேஜோட எடுத்துக்கிட்டேன் சோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர் கலைவானுன்னு சொல்லிட்டு இருக்கல ஸோ இதில் வந்து நான் சும்மா இவங்களுடைய சர்டிஃபிகேட் மட்டும் நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு இருந்தால் வருதோ அதை நீங்கள் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துக்கலாம் கொடுக்கலாம் இந்த இடத்துல பிரிண்ட் ஒரு ஆப்ஷன் தெரியுங்களா ஸோ இதை போய் நீங்கள் க்ளிக் பண்ணணும் ஸோ க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் லோடாகும் ஆகிட்டு அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பர்த் சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு வந்துருச்சு ஸோ கிரேட்டர் கார்பரேஷன் ஆஃப் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய சிக்னேச்சர்ஸ் இருக்கு ஸோ இந்த டீட்டெயில்லாம் இங்கே டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் நான் கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல பாருங்க நேமு டேட் ஆஃப் பர்த் ஸோ இதெல்லாம் டீட்டெயிலும் உங்களுக்கு வந்துருச்சு சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம் கலர் பிரிண்டர் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஆக்சுவலாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் எப்படி இருக்குமோ மாதிரி வரும் இல்லை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நீங்கள் இது சாஃப்ட் காப்பியாக கூட நீங்கள் மெயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க நான் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டில் நான் வச்சுருக்கேன் சப்போஸ் இதை மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த இந்த இடத்துல பிளஸ் பட்டன் இருக்குல்ல இதில் நான் ஃபார்ட்டி ஃபைவ் வச்சிருக்கேன் சப்போஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக வியூ ஆகும் ஃபுல் சென்ஸ் என்னன்னா உங்களுக்கு நல்லா க்ளியாக பார்க்க முடியும் பிரிண்ட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ நைட்டி பெர்சன்ட்ஜி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க சென்னை ஆப்ரேஷன் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் சரிங்களா ஸோ அவ்வளோதாங்க ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் அந்த வீடியோ உங்களை எக்ஸ்ப்ளென் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபர்ஸ்ட் சென்னை பீப்பிள் மட்டும்தான் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டி அதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நான் சென்னை பீப்புள்ஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது வேற ஒரு போர்ட்டல் இருக்கு சரிங்களா சோ முதல்ல சென்னை பீப்புள் எல்லாமே இந்த ஒரு போர்ட்டலை நீங்க ஓப்பன் இந்த போர்ட்டலை நீங்க அக்சஸ் பண்ணி உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படினு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு கலர் பிரிண்ட் அவுட் கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரிஜினல் மாதிரி வரும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சோஷியல் நெட்ஒர்க்களையும் அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து அந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகும் சரிங்களா ஸோ சென்னை பீப்பிள் இல்லாமல் நான் சென்னை பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது இன்னொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் நீங்கள் Keep supporting. Thank you. Bye-bye.